ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆசியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய பாறை. இந்த மிகப்பெரிய பாறைக்கு மேலே மிகப்பெரிய 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோட்டை தான். அந்த கோட்டையை தான் நம்ம சுற்றி பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நீ எங்கே இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின், பெங்களூரில் இருந்து தும்கூருக்கு ஒரு பஸ், இல்லை பெங்களூர்லேருந்து துருவா மதுகிரி ஹில்ஸுக்கு வந்து டைரெக்டாக பஸ் இருக்குது, அதில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். வாங்க இந்த மதுகிரி ஃபோர்ட்டை நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். நீ யாரும் பார்ட் ஒன் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்ட் ஒன்னை வந்து பாருங்கள். இன்னும் அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் இது. வந்து பார்ட் டூ மதுகிரி ஃபோர்ட். உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டுமா, அந்த காலத்தில் கட்டப்பட்ட 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டை. நம்ம படிச்சிருக்கோம்ல ஆல்ரெடி அந்த கோட்டையில், சின்ன சின்ன ரூம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அந்த சின்ன சின்ன ரூம் இது தான். இதில் வந்து வெடிப்பொருள், சாப்பாடு, துப்பாக்கி, இந்த இராணுவத்துக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறது, இந்த மக்களுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பாங்களாம் அந்த காலத்தில். இங்கே ஒவ்வொரு ரூமாக சின்ன சின்ன ஒவ்வொரு ரூமாக இருக்குமா. இங்கே பார்த்தீங்களா அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க. 17வது நூற்றாண்டில், 17வது நூற்றாண்டில் விஜயநகர வம்சத்தை சேர்ந்த ராஜா ஹரி கவுடா அவரால் கட்டப்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய அரண்மனை. இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே அரண்மனைனா கோட்டை, இவ்வளோ அதுக்கு மேலே இங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களாம் அந்த ட்ரெக்கிங் டூரிஸ்டரா. இங்கே ரெண்டு பேப்பர்ஸாக இருக்குல்ல, இது என்னன்னே தெரியல. பட் இது வந்து இந்த பாறைக்கு நடுவில் வந்து உள்ளே போவாங்களா, நம்ம படித்த வரைக்கும் எதுனா இந்த இராணுவம் எதனா ப்ராப்ளம் வரும்போது, எதனா போர் நடக்கும்போது ராஜா அது மாதிரியெல்லாம் இந்த குகைக்குள்ளே வந்து போய் உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு உள்ளே நம்ம போயிட்டே இருக்கோம். இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இங்கே அந்த காலத்தில் எல்லாம் இடிஞ்சிருச்சு, 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் இருக்காருல்ல, அவங்க வந்து 18வது நூற்றாண்டில் இதை வந்து கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் மைசூர் ஆட்சியில் மிக முக்கியமான ஒரு கோட்டையாக இது. இது மைசூர் ராஜாவும் ஆங்கிலேயரும் போர் நடக்கும்போது 1791 இந்த போர் நடக்குது. அப்போ வந்து ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றிட்டு இருக்காங்க சரிங்களா. இந்த போர் பார்த்திங்களா, இந்த கோட்டை தான். இந்த கோட்டை வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு அதிகமாக முக்கியமான ஒரு பிளேஸு இந்த மதுகிரி ஃபோர்ட். இது வந்து ஒரு இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக ஆயிடுச்சு, ஒரு அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் பிளேஸ். இந்த ட்ரெக்கிங்லாம் போவாங்கள்ல அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங்னா இந்த பிளேஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த டாப்புக்கு ஏறுறோம். இதுதான் 3930 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோட்டை, அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை. அதுக்கு மேலே தான் நான் நிச்சயம் சுற்றி பார்க்குறோம். எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூ பாயிண்ட்டே வேறு லெவலில் இருக்குது. இன்னும் மேலே போயிட்டுருக்கலாம், இன்னும் மேலே இருக்குது, மேலேயும் போகலாம். இங்கே பார்த்தீங்களா அந்த வியூ பாயிண்ட்டு வேறு லெவல் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா, ஆசியாவிலே லார்ஜஸ்ட் செகண்டு ஒரே பாறையால் உருவான ஒரு பெரிய மலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது மேலே தான் நிச்சிருக்கோம், அந்த டாப் தான் இது. இப்போ பார்க்குறங்க பார்த்தியா, அந்த பேக்கில் இருக்கிற வியூஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ அரிய மலை. ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கிறதுலே இது தான் அதிகமான ஹைட்டில் இருக்கிற ஒரு கோட்டையும் மலையும் ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ். அங்கெல்லாம் போவாங்கன்னு தெரியலனா, இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறிடுச்சு. நம்ம கீழேருந்து இது மேலே ஏறுறதுக்கு ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் அந்த ட்ரெக்கிங். இந்த பாறை ஒற்றை பாறையால் உருவான ஒரு கோட்டை தான். அதுக்கு மேலே ஒரு கோட்டை கட்டியிருக்காங்கன்னா வேறு லெவலில் தான். இந்த கருங்கல்லாம் எப்படி ரெடி பண்ணி, எப்படி செங்கல்லாம் அங்கே கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து, அதை நினச்சி பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ், ஒரு எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ், ரொம்ப டேஞ்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ். இங்கே என்னன்னு தெரியல, பட் பார்க்கலாம் வாங்க. ஏதோ இருக்குது மேலேருந்து பார்க்குறதா என்னன்னு தெரியல. இந்த ரூமுக்குள்ளே நம்ம போய் உள்ளே சுற்றி பார்க்கலாம். பட் இங்கே யாரும் இல்லை, எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நம்ம தனியாக தான் இருக்கோம். இது அந்த டாப், நல்லாயிருக்கு. ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு, ஒரு கோட்டை அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த ரூமுக்குள்ளே நம்ம போய் பார்க்குறோம். உள்ளே ரூமுக்குள்ளே போகும்போது பயமாக இருக்குது, யாருமே இல்லையா, நம்மளுக்கு பேயினாலே பயம், பேகி எதுனா இருந்துடுமோ அது மாதிரி ஒரு பயம். சரி வாங்க பார்க்கலாம் இந்த ரூமை நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த கோட்டை உள்ள அந்த கோட்டையில் இந்த ராஜாலாம் இருந்திருப்பார்ல இந்த பிளேஸில்,
ராஜா ராணி சிப்பாய் ராணுவ படைகள் எல்லாரும் அப்படியே இப்போ இருந்தாங்கன்னா எப்படி இருக்குது இந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தோம் நல்லா இருக்குல்ல அது மாதிரி ஒரு பிளேஸ் தான் கருங்கல் உள்ளே பார்க்க போகிறதுக்கே ஒரு பயமாக இருந்துச்சு ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்குது நம்ம சோலோவாக இருக்குமா ஏன்னா பேய்கி அடிச்சிருச்சுன்னா பேயினாலே ரொம்ப பயம் தான் நம்மளுக்கு இதை பார்த்துட்டு பார்த்தீங்களா எல்லாம் கல் தான் கல்லாடி நம்மலாம் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க இதை நல்லா நம்ம சுற்றி பார்த்துட்டு நாம்ளோ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் இந்த கோட்டைக்கு வந்த மாதிரி நல்லா இருக்குல்ல சரி நாம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பலாமா வாங்க கிளம்பலாம் நெக்ஸ்ட்டு நிறைய பிளேஸ் இருக்குது போகும்போது திருப்பி ரிட்டர்ன் போகும்போது தான் நிறைய பிளேஸ் கவர் பண்ணணும் ஃபஸ்ட்டு டைம் ஆகிட்டதால் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த கோட்டைக்கு வந்துட்டேன் போகும்போது நிறைய அந்த கோபாலகிருஷ்ணன் சாமியும் அப்புறம் ஆஞ்சநேயர் சாமி ஒரு குளமும் மிகப்பெரிய ஒரு பிளேஸ் இந்த கோட்டையிலே மிக முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் போகும்போது யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் இதுதான் அந்த டாப் வியூ பார்த்தீங்களா வாவ் அந்த மேலே டாப் வியூவில் வந்து எப்படி போயிட்டுருக்கோம் கொஞ்சம் உஷாராக போகணும் சேஃபாக தான் போகணும் இங்கே எதனா அடிபடிச்சு ஒரு மெடிக்கல் கிட்டும் இல்லை இங்கே யாரும் இல்லை உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஸோ நீங்கள் உங்களுக்கு சேஃபாக தான் போகணும் இங்கே பார்த்துட்டு அந்த வியூவை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உண்மையாக சொல்லணும்னா அந்த வியூவே வேறு லெவலில் இருந்துச்சு ஃபோட்டோகிராஃபி ஒரு அட்வென்ச்சரான இவ்வளோ லைட்டில் ஒரு வியூ பாயிண்ட்ஸ் அம்மா வியூ பாயிண்ட் இதே நம்ம மார்னிங் டைமில் வந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும் நம்ம ரிட்டர்ன் கிளம்பலாமா இங்கே அந்த ரெண்டு இருக்குது அது என்னன்னு தெரியல பட் நான் சுற்றி பார்க்கும்போது அதுக்கு உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை இந்த பாறையில் என்ன குடஞ்சி வச்சுருக்காங்களான்னு தெரியல நம்ம படிக்கும் போது குரோமில் படிக்கும் போது இதில் வந்து இருக்கு இந்த என்ன இராணுவம் ஏன்னா ப்ராப்ளம் வரும்போது போர் வரும்போது இங்கே சேஃபான ஒரு பிளேஸ் இருக்கா சுரங்கப்பாதை அதில் போயிட்டு சேஃப் ஆயிடுவாங்கன்னா ராஜா ராணி போர் வீரர்கள் எல்லாரும் இராணுவர்கள் எல்லாருமே இங்கே தான் பார்த்தீங்களா இங்கே தான் அந்த சிப்பாய் எல்லாம் தூங்குற இடமும் சிப்பாயெலாம் இருக்கிற இடம் இந்த கோட்டையில் இங்கே நம்மளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே அதுக்கு முன்னாடி ஒன்று ஒரு கோட்டை இருக்குது சின்னதாக ஒரு ரூம் இருக்குது இது என்னான்னு நாம் சுற்றி பார்க்கலாமா இது சின்ன கொஞ்சம் பெரியார தான் பார்க்கலாம் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா கீழே கீழே விழுந்தா செத்தான் செவனாண்டி அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம் இங்கே நம்ம உளிமல்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் அதிகமாக இருக்கிறது இங்கே நம்ம ஏரியாவில் தான் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே எல்லாத்தாவும் இருக்குது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்குது அப்படியே வெளியே போய் பார்க்கும்போது ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் பார்த்தியா வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியாக ஒரு வியூ பாயிண்ட் இங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்கா இதெல்லாம் அந்த காலத்தில் உருவான ஏரியா இந்த கோட்டையை நம்ம சுற்றி பார்க்குறோம் போகிறதுக்கு மனசே இல்லை உண்மையாக சொல்லணும்னா இங்கே ஆனால் போகும்போது தான் வரும்போதை விட போகும்போது ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸ் ரவ மிஸ் ஆனால் அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஸ்டாப் நான் ஸ்டாப்பு தான் கீழே போய் தான் ஸ்டாப் ஆகும் அவ்வளோ ஒரு டேஞ்சரான பிளேஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாமா ஆனால் ஏறும் போது கஷ்டத்தை விட இறங்கும் போது பயந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இறங்கணும் எங்கே படிக்கட்டே இருக்குன்னு எல்லா ரூட் மாறி மாறி நான் வந்த ரூட்டை மாறிட்டேன் ரூட்டை மாறி மாறி தான் நான் போயிட்டுருந்தேன் வாங்க பார்க்கலாம் எங்கே போகிறேனே தெரியல மாறி மாறி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மாறிட்டேன் திருப்பி ரூட்டு வேறதாக தேடணும் இங்கே இதெல்லாம் சைடில் கையெல்லாம் பிடிச்சிட்டு அது மாதிரி தான் இறங்கி போகணும் ஆனால் சேஃப் இல்லை இறங்கும் போது மெதுவாக இந்த ரன்னிங்கில் போகிறது அது மாதிரிலாம் எதுவும் இறங்கக்கூடாது இங்கே கையில் இந்த பக்கம் ஒரு சைடு சப்போர்ட்டுக்கு இருக்குல்ல லெஃப்ட் சைடு அதை நம்ம பிடிச்சிட்டு தான் மெதுவாக நடந்து போகணும் இங்கே வீர சாகசம் இதையெல்லாம் நம்ம காட்டுங்க செத்துங்க சரிங்களா அதனால் நீங்கள் பொறுமையாக இறங்கும் போது பொறுமையாக தான் இறங்கணும் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் வாங்க பார்க்குறோமா அந்த வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தான் வேறு லெவல் இருக்குது அந்த சின்ன சின்ன வீடுகள் அதெல்லாம் பெரிய வீடு நம்ம இவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ சின்ன சின்ன வீடுகள்லாம் நிறையா இருக்குது இந்த பாறை பாறைக்கு மேலே நம்ம அப்படியே ஏறி போயிட்டுருக்கோம் ரூட்டு தெரியல ரூட்டு மாறிடுச்சு ரூட்டு மாறிட்டோம்
அங்கேருந்து கீழே இறங்குறது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். திருப்பியும் கீழே இறங்கி ஒன் சைடில் சப்போர்ட் பிடிச்சிட்டு தான் இறங்கி வரணும். ஆனால் உண்மையாக சொன்னால் இந்த ட்ரெக்கிங் வந்து ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் தான், கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ். நல்லா ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரெக்கிங், இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்ரெக்கிங், அதுவும் சோலோவாக ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ட்ராவல் பண்ணி தானே ஆகணும். நம்ம இது எல்லாமே பார்த்துட்டோமா, போகும்போது நம்ம இந்த ஆஞ்சநேய டெம்பிள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தோன்னா எட்டு பார்த்தோன்னா கீழே வந்தோம் செத்துருவோம். இதுதான் பார்டரு பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பு வழியே தான் நடந்து போகணும், மெதுவாக நடந்து போகணும். நம்ம அப்படியே உக்காந்து நடந்து போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடெலாம் ரப்பர் மிஸ் ஸ்லிப்பாச்சு அவ்வளோதான், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செப்பல் ஷூ வந்து போட்டுவாங்க. சரி, ஷூ போட்டு வர்றது பெட்ரு, இனிமேல் சொன்னால் ஷூ போட்டு வர்றது பெட்ரு. செப்பல் வலிக்கிறச்சுன்னா இந்த பாறையில் கொஞ்சம் ஷூ போட்டுனா ஓகே. நாமளும் நடந்து போயிட்டுருக்கோம், இது மாதிரி இடத்துல நம்ம ஸ்பீடாக தான் நடந்து போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு பிளேஸ் வரும் பார்த்தீங்களா, ரெண்டு சைடு பிடிக்கிறதுக்கே இடம் இருக்காது, அது மாதிரி ஒரு பிளேஸ்லாம் வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ரூட் மாறிட்டேன்னா எங்கேயோ போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதில் நம்ம பிடிக்காமல் போகிறது கொஞ்சம் டேஞ்சர் தான், பட் போயிட்டே இருக்கும், டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கோசரம் சீக்கிரம் நம்ம டவுன் ஆகிறோம். நம்மளுக்கு ஏறத்துக்கு ஏறக்குறைய ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் இப்போ லேடிஸ் அவங்களாம் வந்தாங்கன்னா 2 hours 3 hours ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங்கே வந்துருங்க. 6-7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து 5:30 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளே வந்துடணும் கீழே இறங்கி அந்த 5:30 இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக நடந்து வரோம், ஓடி தான் வரோம்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பாறைகள், இந்த பாறைக்கு நடுவில் ஓகே, இங்கே யாருனா ஒளிஞ்சிட்டு இருந்தானா கூட யாரும் தெரியாது. இந்த திருடர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் இங்கே இருந்தானா கூட தெரியாது, ஒண்டியாக வரதால். அதுதான் எனக்கு பயம், நம்மள்கிட்ட கேமரா ஃபோன் இதெல்லாம் இருக்குல்ல, யாராவது பிடிச்சிட்டானா. அதனால் சேஃபாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் தான், அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எங்கே போனாலையும் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, தனியாக போனால் கொஞ்சம் கஷ்டம். இது மாதிரி எதனா இருந்தாங்கன்னா அசம்பாதம் நடந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம், ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. நம்ம இது எல்லாமே பார்த்துங்கள்ல, அந்த காலத்து 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டைகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கோட்டையை பார்க்குறதோட ஒரு அட்வென்ச்சரான பிளேஸு. அந்த கோட்டைக்கு இந்த ஹில்ஸுக்கு மேலே வந்து ஒரு கோட்டை கட்டியிருக்காங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். அது அந்த காலத்தில் கருங்கல் செதுக்கி கீழேருந்து செங்கல்லாம் மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்களா, ஏறத்துக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எவ்வளோ அடிமைகள் வச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பாறையில் எப்படி அந்த சுவர் பார்த்திங்கனாவே வேறு லெவலுக்கு, அந்த சுவர் வந்து பெரிய பெருசாக இருக்கும், நம்மளுக்கு ஹைட்டுக்கு மேலே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த துண்டுலாம் பாஞ்சா கூட எதுவும் ஆகாது, அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ரன்னிங்கில் ஓடிட்டே இருக்கும், டடக்ட இந்த மலை வந்து அறுத்துட்டு போகும்னு சொல்லுவாங்களே நம்ம மண்ணில், அதே மாதிரி பாறையை பாருங்க எவ்வளோ அழகாக அறுத்துட்டு போயிட்டு இருக்கு. இதுதான் ரூட்டு, இந்த வழியே தான் மெதுவாக நடந்து போனோம். இங்கே பார்த்தீங்களா பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இறங்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம உட்காந்து மெதுவாக அப்படி தான் இறங்கி போனோம். ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான், போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம். எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் கீழே இறங்கணுன்ட்டு வேண்டிக்கிறேன். அப்படியே மெதுவாக உக்காந்து தான் போயிட்டுருக்கேன், டேஞ்சரான ஒரு பிளேஸு, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஞ்சரஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு ட்ரெக்கிங் ப்ளஸ் பெங்களூரில் நியர்லி யாரா இருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து பார்க்கலாம். பட் நீங்கள் இதுக்கு வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தான், அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் போகணும், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரெக்கிங் போகணுன்னா இந்த ஒரு பிளேஸ்க்கு வரலாம். உண்மையாக சொன்னால் அது மாதிரி ட்ரெக்கிங் போகிறதுக்கு வரலாம், இந்த ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்குலாம் இது வர வேண்டாம். ஏண்டா இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஓகே, ஒரு நல்ல பிளேஸ் தான். ஆனால் இங்கேருந்து பார்க்குறது வியூ பாயிண்ட்டாக வேறு லெவலில் இருக்கும், எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி மலைகள் இருக்குங்களா, அங்கங்கே ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஹில்ஸ் பக்கம் பக்கமே, அங்கே ஒரு ஹில்ஸ் பாருங்க, அங்கே ஒரு ஏரி, அப்படி சாய்வாக தான் நடந்து வந்துட்டுருக்கோம். சொல்கிறதுக்கு அப்படி நானும் ஓடிட்டுருக்கேன்,
நீங்கள் சீக்கிரம் இறங்கணும்ல, போயிட்டு இருக்கும். இங்கே இருக்கிறதுலே ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸு, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல, இதுதான் அந்த டேஞ்சரான பிளேஸ். நான் ஆல்ரெடி பார்ட் ஒன்னில் சொல்லியிருக்கேன்ல, இங்கே வந்து கீழே விழுந்து இறந்து நிறையா பேர் இருக்காங்க. பட் பார்த்து இறங்கணும். பாதி வந்து சுவர் இருக்கும், செங்கலால் சூழப்பட்ட ஒரு சுவர், மிகப்பெரிய சுவர். அதுக்கப்புறம் பாறையால் செதுக்கி இருப்பாங்க அந்த ஸ்டெப்பு. ஆனால் இப்போ வந்து கை பிடிக்கிறதுக்கு வந்து அந்த கம்பி வச்சுருக்காங்க, அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் அதை வந்து அதிகமாக போஸ்ட் கொடுத்தா அது உடஞ்சி போயிடும். சும்மா தான் வச்சுருக்காங்க, பாதியில் சப்போர்ட் கொடுத்து அது மாதிரி பார்த்துவாங்க. நான் இதை பார்த்துட்டு போகலாமா வேணாவா அப்படின்ட்டு, இங்கே நான் வீடியோவில் பார்க்கும்போது, யூடியூப்பில் வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஸ்டீலு கம்பி இருக்காது. நம்ம ஒரு பாறைமலை அப்படியே படுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும், ஒரு சைடாக வரணும். ஆனால் நான் வந்து பார்க்கும்போது இந்த கம்பி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரிங்களா, கம்பி இருக்குது, அந்த டேஞ்சரான பிளேஸ் வந்து இல்லை. இப்போ கஷ்டம் எதுவும் அப்படிலாம் இல்லை, பாருங்கள் கம்பி இருக்கா, அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு, இந்த பிளேஸ் தான் முக்கியமான பிளேஸ். இது வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்குது, இது வந்து பாதி. இப்போ வந்து நம்ம பாதி வந்து கடந்துட்டோம், பாதி பிளேஸ் இறங்குறது வந்து கொஞ்சம் ஈஸி தான், சீக்கிரம் இறங்கிடுவோம், 6 மணி நேரத்தில் இறங்கிடுவோம். அந்த பிளேஸ் அப்படியே பார்த்துட்டு போகும்போது டேஞ்சராக இருந்தது. இது வந்து கம்பி இல்லைனா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். பாறை அப்படியே மெதுவாக அடிமேல் அடி வைத்து மெதுவாக நகரணும். இப்போ வந்து கம்பிலாம் வச்சுருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் இருக்குது பார்க்கலாம் வாங்க. உஷாராக ஃபோன்லாம் பிடிச்சிட்டு சேஃபாக நடந்து போகணும். இந்த மாதிரி பிளேஸை உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் தான் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் விஜய்க்கு. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் போகலான்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்டில் வந்து பிளான் பண்ணுங்கள். மோஸ்ட்லி சண்டே சாட்டர்டேல வாங்க, நல்ல ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ், நல்ல ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பாறையில் வந்து ஒரு மிகப்பெரிய பாறை, ஒரு பாறையில் ஒரு மிகப்பெரிய பாறை. கீழேருந்து மேலே ஏறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே ஆகும்மா. அப்போ ஏறக்குறைய ஒரு ஹில்ஸ் தான், ரொம்ப பேக் பெயின், லெக் பெயின் எல்லாமே வரும். அதுக்கெல்லாம் ஒரு இல்லை ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இன்டூரன்ஸ், இதெல்லாமே இருந்தால் நல்லா கொஞ்சம் ஈஸியாக ஏறலாம். அப்பயும் கஷ்டப்பட்டுருவோம், நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இறங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இல்லை, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தது ரொம்ப சந்தோஷம்தான். போயிட்டுருக்கோம், அவ்வளோதான், வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே தான் ஒரு 2-3 பிளேஸ் முக்கியமான பிளேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா, பாறை எவ்வளோ செதுக்கியிருக்காங்க, அப்படியே செதுக்குன்னு செதுக்கியிருக்காங்க. இங்கே கம்பி ட்ரில் போட்டு இது கம்பியில் வச்சுருக்காங்க, அதனால் வந்து ப்ராப்ளமே இல்லை. எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, கீழே ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க, கீழே செஞ்சிட்ருக்காங்க ஒர்க்கெல்லாம். இந்த கோட்டையை வந்து பராமரிச்சுட்டு கவர்மெண்ட் வந்து, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே அமௌண்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான், அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பைக்குக்கு டோக்கனுக்கு அமௌண்ட் வாங்குகிறாங்களா என்னன்னு தெரியல, பட் நான் சோலோ வந்ததால் நம்மளுக்கு அது தெரியல. வாங்கினாலே வாங்கலாம். இப்போ தான் ஒரு டைம் ஒருத்தர் ஏறுறாரு, நடு உச்சில் ஏறுறாரு, நடு டைமில் அவங்க பின்னாடி யாரும் வரல. இங்கே ஒரு மிகப்பெரிய பாறை பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படியே கீழே தள்ளி விடலாம் அப்படின்னா தள்ளுறதா, ஆசிக்க கூட முடியாது இவ்வளோ பெரிய பாறையே. ஆனால் அங்கே நிழல், அங்கங்கே நிழல்லாம் இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்து போகலாம். இப்போ நம்ம பார்க்குறங்க பார்த்தியா, அதுதான் அங்கே நிச்சு இந்த படத்தெல்லாம் பார்ப்பாங்களா, சுற்றி பார்க்குறது யாராவது வராங்களான்னு. இங்கே வந்து பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில். இது 17வது நூற்றாண்டிலிருந்து இந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயிலாம். போகும்போது ஃபஸ்ட்டு இதை வேண்டிட்டு போகணுமா, ஆனால் இது ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம போய் டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இதை பார்க்குறோம். உள்ள சாமி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கோசரம் சாமிகிட்ட வேண்டிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஒரு ஆஞ்சநாயர், வீராஞ்சநாயரா இதை போட்டிருக்காங்க கன்னடாவில், பட் தெரியல. ஒரு இந்த ஆஞ்சநாயரை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்களே ஒரு குகை மாதிரி, இது என்னான்ற குகைன்னே தெரியல. யாருன்னா தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மதுகிரி போட்டு நேரில் யாருனா இருந்தாங்கன்னா, இல்லை உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தா அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். கீழே நம்ம சீக்கிரம் கிளம்பணுன்ற ஒரு ஓசத்துக்கோசரம் கிளம்பிட்டுருக்கோம். இங்கெல்லாம் மரம் செடிலாம் பாரு, எல்லாம் வளர்ந்துருச்சு. அவன் ராஜா இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இதெல்லாம், இந்த கோட்டையே வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த நான் நடந்து போகிற இடத்துல ராஜா நடந்திருப்பார்ல,
அது மாதிரி ஒரு பிளேஸ் பார்க்கணுன்னா நீங்கள் வாங்க இந்த மதுகிரி ஃபோர்ட். பெங்களூருக்கு, பெங்களூர்லேருந்து இந்த மதுகிரி ஃபோர்ட்டுக்கு ஒரு 105 கிலோமீட்டர் இருக்குது. தும்கூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது மதுகிரிக்கு. இன்னும் 112 ரூபான்னு நினைக்கிறேன். அப்படி வந்தீங்கன்னா இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய குளம். இந்த பெரிய குளத்தில் அங்கங்கே அந்த ரெட் கலரில் இருக்குங்களே அங்கெல்லாம் இந்த ஆஞ்சநேயர், கணபதி டெம்பிள் எல்லா அந்த கல்லில் அப்படி செதுக்கியிருக்காங்க. நான் எதுக்கு செதுக்கியிருக்காங்கன்னு தெரியல, பட் இதெல்லாம் குளிச்சிருப்பாங்கள்ல இந்த ராணி ராஜா குளிக்கிற இடமோ இருக்குமோ, நல்ல ஒரு பிளேஸாக இருக்குல்ல அந்த குளிக்கிற இடம். நம்ம அதையும் பார்த்துட்டு இங்கே ஒரு பிளேஸ் இருக்கிறதோ ஒரு அட்ராக்ஷன் பண்ண ஒரு பிளேஸ்னால் இந்த பிளேஸ், இந்த அரண்மனையில் இந்த கோட்டையில் வாங்க பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. கீழக்கிற இந்த செப்ப இங்கேருந்து இராணுவம் சிப்பா இங்கெல்லாம் கீழக்கிறவங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுறவங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எதுவும் தெரியல, நானே உரட்டுன்னு நினை உரட்டெலாம் இல்லை, பட் அது மாதிரி ஸ்டே பண்ணியிருப்பாங்கள்ல கீழே இந்த இராணுவங்கள்லாம் இந்த ராஜாவை பார்த்துக்கிறது, இந்த கோட்டையை பார்த்துக்கிறதுக்கோசரம். இது பார்த்தீங்களா இங்கே வந்து இந்த இந்த சைட்லேருந்து பார்க்குறது, இந்த துப்பாக்கிலாம் வச்சு கீரிங்லாம் வச்சுருப்பாங்கள்ல இந்த சைடில், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னாவே மிக டேஞ்சரான ஒரு பாதை தான், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு சாமி இருந்திருக்கு, அந்த கோபாலகிருஷ்ண சாமியை என்னான்ட்டு தெரியல, பட் அதோட சுவர் மாதிரி ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். ஃபைனலாக நம்ம கீழே வந்து சேர போகிறோம்னு நினைக்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாமே, நான் ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், ட்ராவல் வந்து ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அந்த காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோட்டையெல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் டேமேஜ் ஆகி கீழே விழுந்துருச்சு. இங்கெல்லாம் பார்த்து போகணும், ஸ்னேக்கு அது மாதிரிலாம் எதனா இருக்கும், கோபுரம் அது மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஃபைனலாக கீழே வந்து நம்ம பாட்டம் வந்துட்டோம். சரிங்க, ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ.